हाई फ्रेंड्स वणक्कंगा इन्नैक्कु साई क्रिस फुट चैनल वीडियो पाक्क पोरोम पाथीना टेस्टान करपट्टी पोंगल एप्पडी सेय्यरदा नी नम्म वीडियोल पाक्क पोरोम वीडियोल पोरदुक्कु नम्म चैनल सब्सक्राइब पण्णाम इरुंदीना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कुंगा पक्कत्तुल बेल बटन क्लिक पण्णिडुंगा इप्पो वांग नम्म वीडियोक्कुल्ल इप्पो करपट्टी पोंगलुक्कु नम्म तेवैयान पोरुल पाथीना ओरु कप पच्चरिसि एडुत्तिरुक्कु अरै कप पासि पருப்பு एडुत्तिरुक्कु ரெண்டு கருப்பட்டி எடுத்துக்காச்சு இது பாத்தீங்கன்னா 1.5 கப்புக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 2 கப் வரும் பொடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம இத பொடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாசி பருப்பை நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் கடாய் வச்சாச்சு கடாய் பாத்தீங்கன்னா சூடாயிடுச்சு இப்போ பாசி பருப்பு 1/2 கப் எடுத்துக்கி சேர்த்துக்கலாம் 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கணும் கரெக்ட்டான அளவு இப்போ பாசி பருப்பை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டா கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு பாத்தீனா வறுத்தாச்சு பாத்தீங்க லைட்டா அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு இப்போ வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பச்சரிசியை போட்டுறலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பாசி பருப்பையும் இதோட சேர்த்துறலாம் இப்போ ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பச்சரிசியும் பாசி பருப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிரலாம் இப்போ கருப்பட்டியை பொடிச்சு எடுத்தாச்சு பாருங்க 2 கப் கரெக்ட்டா இருக்கு பாருங்க இப்போ பச்சரிசியும் பாசி பருப்பும் 15 நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம குக்கருக்கு மாத்திடலாம் நாம பாத்தீனா கருப்பட்டி பொங்கல் இனி குக்கர்ல தான் செய்ய போறோம் குக்கர் எடுத்தாச்சு பாரிசி பாசி பருப்பு சேர்த்துலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம 1 கப் பச்சரிசியும் 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்க அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம் நம்ம பாத்தினா கருப்பட்டி பொங்கலுக்கு சாதம் குழைவா தான் இருக்கணும் இப்போ நம்ம அதுக்கு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சிருக்க கருப்பட்டியை இப்போ நம்ம தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு இப்போ பொடிச்சு வச்சிருக்க அந்த கருப்பட்டியை பிதற எடுத்துக்கலாம் 2 கப் கருப்பட்டி பொடிச்சு எடுத்துக்கோ 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைச்சு விட்டுறலாம் ஜஸ்ட் கருப்பட்டி கரைஞ்சா போதும் பாகு பதையந்து வேணாம் பார்த்தீனா கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழ இறக்கி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ கருப்பட்டியை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தலாம் பார்த்தீனா சாதம் நல்லா குழைவா வந்திருக்கு இப்போ கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக மசிச்சு விட்டாச்சு இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு மிதமான தீ வச்சு படுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மிதமான தீ வச்சுக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி கரைசில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மிதமான தீ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் கெட்டியாயிரும் பார்த்தீங்கன்னா லிக்யூடாக இருக்குது பாருங்கள் நம்ம கலந்து விட அந்த கெட்டி தன்மை வந்துடும் பாருங்கள் நல்லா கலந்து விட பாருங்கள் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டயத்தில் நெய் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் சூடாயிடுச்சு இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம் இப்போ முந்திரி பருப்பு கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருப்பட்டி பொங்கலோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்க முந்திரி திராட்சை சேர்த்துடலாம்
கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ டேஸ்டான கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ டேஸ்டான கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.